ஓம் பாகர்தாய்வ சம்பிருத்தோ பாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் உலக புகழ்பெற்ற ஜனரஞ்சக எழுத்தாளர் மொழிவாணன் அவர்களுடைய இந்த முக்கியஸ்தர் முகவரி என்ற இந்த நூலுடைய மூன்றாம் பாகம் வெளியீட்டு விழாவிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தலைவராக இருக்கின்ற செந்தில் வேளர் அவர்களுக்கும், கலைச்செல்வன் அவர்களுக்கும், அரசு ரத்னம் ஐயா உட்பட்ட ஏனைய அனைவருக்கும் வணக்கங்களையும் நல் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு, முன்னைய சபையிலே அமர்ந்திருக்கின்ற எனக்கு ரொம்ப பிடித்த ரொம்ப விருப்பமான தமிழ் மொழியை அழகாக பேசுகின்ற ஒரு அறிவிப்பாளர் என்னுடைய விஸ்வநாதன் அவர்கள். நான் நீண்ட நாட்களாக அவருடைய குடும்பத்தோடு அன்பாக பழகியவர்கள். அவருடைய தமிழ் அந்த தொலைக்காட்சிகளிலே வருகின்ற பொழுது நான் ரசித்து பார்த்த காலங்களும் உண்டு. அதேபோல் இங்கே பாபு சர்மா அவர்கள், ஏனைய கலைப்பிரமுகர்கள், அறிஞர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, 5 மணிக்கு நூல் வெளியீடு என அறிவிக்கப்பட்டிருந்தது. நான் சரியாக 5 மணிக்கு வந்திறங்கினேன். ஆனால் சற்று காலதாமதத்தினாலே இது நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சற்று காலதாமம் இருக்கிறது. இன்னும் காலத்தை தாமதமில்லாமல் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து செல்லுகின்ற வகையிலே இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். மொழிவாணன் அவர்கள் ஒரு ஜனரஞ்சக எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் பல்வேறு துறைகளிலும் கால் பதித்தவர்கள். நாவல்கள், சிறுகதைகள், மர்ம நாவல்கள், பல்வேறு நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். சிறுகதைகளை பத்திரிகைகள் மூலமாக தொடர்ச்சியாக எழுதி வந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் நாடகத்துறையிலே எழுத்து, இயக்கம், ஒளிப்பதிவு போன்ற பல்வேறு பரிமாணங்களிலே தன்னை உள்வாங்கிக் கொண்டவர்கள். அப்போதைய காலங்களிலெல்லாம் சுயாதீன தொலைக்காட்சியங்கள் ஐக்கிய நிலை ரூபவாகினியிலே அவர்களுடைய பல நாடகங்கள், இந்த அபுநாராயன் என்ற ஒரு நாடகம் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வாரங்கள் சென்றது. அதேபோல் அதிரடி அபுநானா, நட்சத்திரங்கள் மின்னுவதில்லை, இதுதானா அந்த முகம், நீ சிரித்தால் தீபாவளி, இவ்வாறு இந்த பல நாடகங்களை எல்லாம் கொடுத்தவர்கள். அது மட்டுமல்லாமல் சோதரத்துறைக்குள்ளும் கால் வைத்து எண்கள் உங்கள் கண்கள் என்றொரு சோதர நூலை வெளியிட்டார்கள். அதன் பின்பு எண் சோதரத்துக்குள்ளேயும் கால் பதித்து நவீன எண் சோதரம் என்கின்ற ஒரு நூலையும் வெளியிட்டார்கள். இந்த முக்கியஸ்தர் முகவரி என்பது இது 3வது பாகமாக வெளிவருகிறது. ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இந்த கலைத்துறையிலே கால் பதித்து அனைவருடைய அன்புக்கும் பாத்திரமானவர் மொழிவாணன் அவர்கள். உண்மையிலே இன்று இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் அவசரமாக நான் கிளிநொச்சியிலே ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக ஏற்பாட்டில் இருக்கிறேன். நாளை மறுநாள் அங்கே ஆரம்பம் என்றால் 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே கண்டிப்பாக வர வேண்டும் என்றார்கள். அவருடைய பல்வேறு நூல்கள் வெளியிடப்படுகின்ற பொழுதிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த அன்பின் காரணமாக இன்று அவசரமாக வந்து நான் 5 மணிக்கு வந்துவிட்டு 7 மணிக்கு நான் மீண்டும் கிளிநொச்சி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வந்தேன். முடியல, சற்று தாமதமாகி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் அவருடைய இந்த முயற்சி, முக்கியஸ்தர்களுடைய முகவரி என்கின்ற 3வது பாகம் வெளியிடப்படுகிறது. சிறப்பாக தொடர்ந்தும் அவர்களுடைய இந்த கலைப்பணி
40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கலைத்துறையில் பல்வேறு பரிமாணங்களிலும் தன்னுடைய காலை பதித்தவர்கள். அவருடைய இந்த முயற்சி மென்மேலும் சிறக்க வேண்டும். இங்கே அவர்கள் பேசுகின்ற பொழுது சற்று மனவருத்தத்தோடு பேசினார், ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறேன் இந்த நூலை எழுதுவதற்கென்று. ஒரு நூலை எழுதி பார்த்தால் தான் தெரியும், வெளியிலே விமர்சனம் பண்ணுவதற்கு எல்லோருக்கும் முடியும், ஆனால் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதில் எவ்வளவு தர்ம சங்கடங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்து, அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொண்டு, ஜனரஞ்ச எழுத்தாளர் மொழிவாணன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் ஒரு பொன்னாடை போர்த்தி